கிரேசு கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சுவர்களே இந்த நிமிட நட்சத்திரிக்கு ஏசுவின் நாமத்தை நான் நண்போடு அழைக்கிறேன் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட நச்சிரி லூகாஸ் நச்சரி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை இரண்டு காரியங்கள் ஒன்று சிலுவை சுமந்து ஆண்டவரை பின்செல்வது இரண்டாவது உலகத்தை ஆதாயப்படுத்தாமல் வாழ்வது ஒருவன் என்னை செல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை செலட்டும் சிலுவை என்பது என்ன வியாகுலமோ வருத்தமோ வேதனையோ கலாமனையோ நெருக்கடியோ பசியோ அவமானமோ இடரோ துன்பமோ கடனோ கண்ணீரோ கவலையோ கஷ்டமோ இவைகள் வருகின்ற பொழுது இவைகள் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது இவைகள் நம்மை அடிமைப்படுத்துகின்ற பொழுது இவர்கள் நம் வாழ்வை நம்முடைய வாழ்வை அப்படி நைய புடைக்கின்ற பொழுது கடவுளை பார்த்து முணுமுணுக்காதபடி முறுமுறுக்காதபடி ஆண்டவரே இந்த கண்ணீருக்காய் நன்றி ஆண்டவரே இந்த நோய்க்காய் நன்றி ஆண்டவரே இந்த வேதனைக்காய் நன்றி என்று யார் சொல்லுகிறார்களோ ஒன்று தசுணிக்கர் ஐந்து பதினெட்டில் பவுலுடி ஆச்சு கூட என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி என்று யார் சொல்லுகிறார்களோ அவங்க தான் சிலுவையை சுமக்குறாங்க யோபு தன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சிலுவைகள் வந்தது இழப்பு வந்தது இறப்பு வந்தது யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தை நான் இந்த உலகத்துக்கு நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன் கடவுள் கொடுத்தா கொடுத்த கடவுள் எடுத்தா அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொன்னால் சிலுவை அங்கேயே அவர் சுமந்தா இரு இயேசு கிறிஸ்துக்களுக்கு புரியாமல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பொழுது கடவுளுக்கு யார் நன்றி சொல்கிறார்களோ அவர்தான் சிலுவையை சுமப்பவர்கள் இப்படிப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பிணிச்சல் என்று சொல்லி ஆண்டோர் சொல்லுகிறார் இரண்டாவது உலகத்தை ஆதாயப்படுத்தாதீங்க உலகம் 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 பண் பணம் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை என்று உலக ஆசைகளுக்கு நம்ம கையளிக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவை நாம் இழந்து விடுகிறோம் நான்மாவுக்கு கேடு விளைவிக்கிறோம் வைக்கிறோம் இந்த ஆன்மா சங்கடப்படுகிறது நான்மா சஞ்சலப்படுகிறது நான்மா வேதனைப்படுகிறது நான் ஆன்மா நோயிட்டு போகிறது நான்மாவை இழக்கிறோம் நான்மா ஒரு வகையை இறக்கிற நிலைக்கு அது ஆளாகிறது புரிய மாடலை இசைக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் மல்லமா பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் இயேசு கிறிஸ்துக்கள் புரிய உலகத்தை ஆதாயப்படுத்த கடவுள் நம்மை அனுப்பவில்லை ஆண்டருக்கு துள்முழுக்கு பெற்ற நாம் உலகத்தை ஆதாயப்படுத்தலை உலகத்தில் வாழ்கிற மக்களை கிறிஸ்துவுக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் பிலிப்பியர் மூன்று எட்டு மற்றும் பதினொன்றில் வாசிக்கிறோம் அல்லவா ஒப்பற்ற ஆகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளும் அவரோடு ஒன்றித்து இந்த உலகத்தை குப்பையின கருதுகிறேன் கிறிஸ்துவாக எல்லாவற்றையும் நஷ்டம் என இழக்கிறேன் கிறிஸ்துவாக இழக்கணும் உலகத்தை குப்பையின பார்க்கின்ற பொழுது இந்த ஆன்மா உலகத்தை ஆதாயப்படுத்துது இந்த ஆன்மா உலகத்தில் இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்கள் ஆதாயப்படுத்தவும் இந்த இரண்டு விதமான செயல்களை செய்ய ஆண்டு நம்மை அழைக்கிறார் அடுத்தப்பட்ட நிலையிலே நாம் நமக்குன்னு உண்டான சிலுவையை சுமந்து ஆண்டவர் பின் செல்வோம் உலகத்தை ஆதாயப்படுத்தி உலகத்தை ஆதாய ஆதாயப்படுத்தாமல் உலகத்தை ஆதாயப்படுத்தி ஆத்மத்தை இழக்காமல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிற வாழ்வுக்கு கடந்து செல்வோம் கடவுள் நம்மை ஆசை உதிப்பாராக ஆமை